எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு எந்த குக்கிங் வீடியோவும் இல்லை. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஒரு தீபாவளி கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ண போறேன். என்னோட தீபாவளி கிஃப்ட் வந்து ரொம்ப லேட்டாக தான் எனக்கு கைக்கே கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் அது என்னன்னு கூட பார்க்கல, ஆனால் எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே தீபாவளிக்கு எங்கள் வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கிடுவோம். எப்படியுமே வீட்டுக்கு தேவை அப்படிங்கிறது தீபாவளி அன்னைக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க. ஃப்ரிட்ஜு, அப்புறம் டிவி, வாஷிங் மிஷின், இது எல்லாமே தீபாவளி அப்போ தான் நாங்கள் வாங்குவோம். இந்த வாட்டி உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்துருச்சு கிஃப்ட்டும், ஆனால் நல்லா பெருசாக இருக்குது. இனிமேல் தான் நான் அதை ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த கிஃப்ட் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த கிஃப்ட். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் இந்த டேப்பை பிரிச்சுட்டு, இந்த பிளாக் டேப்பை, இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கா? பிளேடெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நான் அந்த கம்மலுக்காக பிளேடு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தரலாம். எத்தனை லிட்டர் இது? 19 லிட்டர். தெரியல மாமா, நீ இவ்வளோ வாங்கிங்க சொல்லவே இல்லை. என்ன கலர் இது? ஆர்வம் தாங்க முடியலையே. கட்டாகு என்ன சொல்லவே இல்லை. நீங்கள் ஓவன் வாங்கி தரேன்னு வேற. ஒரு சைடு ஓப்பன் ஆயிடுச்சு. இது வேற ஏன் ரெட் கலர் ஓப்பனா? தர்மாக்கோல் வச்சிருக்காங்க ரெண்டு சைடும். ஆனால் பரவாயில்ல, எவ்வளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பாக்ஸ் கொடுத்துருக்கோம் மொத்தமாக. இந்த தர்மாக்கோல் இந்த வருஷம் தீபாவளி கிஃப்டா? சூப்பரா இருக்கு மாமா, நல்லா இருக்கு. ஒரு வழி என்னோட தீபாவளி கிஃப்ட் கிடைச்சிருச்சு. இந்த வாட்டி தீபாவளிக்கு எனக்கு ஓவன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது என்ன பிராண்டுனா உஷா. இது வந்து ஓவன்னா இது வந்து ஓவன் டோஸ்டர் குல்லர், ஓடிஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேக்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். வேற மித்த ஒர்க்லாம் பண்ண முடியாது. இதில் சூடு பண்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வழி எனக்கு இந்த ரொம்ப லேட்டா என்னோட கிஃப்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து இந்த ஓவன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 19 லிட்டர் ஓடிஜி ஓவன். அப்புறமா இது வந்து 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. ஃப்ரீ ஹோம் சர்வீஸும் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த வாரண்டி புக்கு. இதுலேயே இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நான் ஃபஸ்ட் உங்களுக்கு காட்டிடுறேன். இதுதான் இந்த ஓவனோட வாரண்டி புக்கு. இது பத்திரமா இருக்கணும். அப்புறமா நம்மளோட ஓடிஜி ஓவன் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கிளாஸ் டைப் டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்ணாடி, பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அப்புறமா உள்ள ஓவனுக்குள்ள மேலேயும் அப்புறம் கீழேயும் இந்த 2 ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 ராட் இருக்கு. இதுலேருந்து தான் நம்மளுக்கு அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறமா கீழேயே ஒரு க்ரம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கிரில் சிக்கன் எல்லாம் பண்ணும்போது அந்த சிக்கனோட ஜூஸ் கீழே விழுதாமல் இருக்கும். ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு சூப்பராகவே யூஸ் ஆகும். அப்புறமா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒரு ஹோல் இருக்கு. இது வந்து நம்ம அந்த டிக்கா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது, டோஸ்ட் பண்ணும்போது இதில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அது வெளியில் இருக்குது. அப்புறமா இதுக்குள்ளேயே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பேக் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த லைட் வரும். நம்ம ப்ரீஹீட் பண்ண உடனே இந்த லைட் ஆஃப் ஆயிரும். அப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு டிங்னு ஒரு சவுண்ட் வரும். அப்போ அந்த லைட் ஆஃப் ஆயிரும். இப்போ இதனோட அக்சசரிஸ்லாம் நான் காட்டுறேன். இதில் என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்துட்டு ஒரு பேக் ட்ரே. நம்ம குக்கீஸு இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த பேக் ட்ரே ரொம்பவே யூஸ் ஆகும். இது ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க.
அப்புறமா ஒரு க்ரம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மளோட சிக்கன் எல்லாம் உள்ள ஜூஸ் இந்த அமர்க்கு இது யூஸ் ஆகும், ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ட்ரே இருந்துச்சுன்னா. அப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு க்ரில் ரேக் இருக்குது, இது வந்து உள்ளே ஃபிட் பண்ணுறது. நான் எப்படி எல்லாமே ஃபிட் பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. அப்புறமா ரோட்டி சரி கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம ஃபுல் சிக்கன் இருக்குல்ல அதை வந்து அப்படியே ஃபுல் சிக்கனையும் இதில் ஃபில் இதில் போட்டு இந்த ரெண்டு என்ன சொல்கிறது நல்ல கத்தி மாதிரி இருக்குது, இதை போட்டு ஃபிட் இருங்க நான் அதை ஃபிட் பண்ணியே காட்டுறேன். இப்படி ரெண்டு சைடும் நல்லா டைட்டாக போட்டு நம்ம சிக்கனை டைட்டாக பிடிச்சிக்கும். இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம ஃபுல் சிக்கன் க்ரில் பண்ணால் யூஸ் ஆகும். அப்புறமா இது வேறு ஒரு டங் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு ஹேண்டில் தான், நம்மளோட கேக் ட்ரேவெல்லாம் இது மூலிமா நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்துக்கலாம், அதுக்கு இது சூப்பராக யூஸ் ஆகும். அப்புறமா எனக்கு நாலு வந்து ஸ்கியூஸ்க்கு நாலு இருக்குது, இது நம்ம டிக்காஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், சிக்கன் டிக்கா இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இது நம்ம குத்தி குத்தி பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ் ஆகும். அப்புறம் கடைசியாக என்ன இருக்குன்னா இது வந்து இதுவும் ஒரு ஹேண்டில் தான், என்னென்னா இது ஒரு டங், நம்ம ஃபுல் சிக்கனை வெளியில் இப்படி தான் எடுக்கணும் அதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். பொறுமே சூப்பராக இருக்குது. இது வந்து க்ரம் ட்ரே, இது வந்து இந்த ரெண்டு ராட்ஸ்க்கும் அடியில் ஃபிட் பண்ணக்கூடியது, இது எதுவுமே சிந்தாமல் பார்த்துக்கும். இது வந்து க்ரில் ரேக், இதையும் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டு நம்மளோட கேக் ட்ரே அதெல்லாம் இங்கே வச்சு பேக் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பேக் ட்ரே இருக்குது, குக்கீஸ் எல்லாம் அதில் பேக் பண்ணிக்கலாம். இதையும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி நம்ம குக்கீஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், நல்லா யூஸ் ஆகும். அப்புறமா இது வந்து ரோட்டி சரி, நம்ம வந்து ஃபுல் சிக்கன் க்ரில் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இதில் ஆல்ரெடி உள்ள ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் இதை ஃபிட் பண்ணோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் ஃபிட் பண்ணிட்டு அப்புறமா இந்த சைடும் ஒரு இந்த சைடும் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும். நம்ம சிக்கன் பேக் ஆகும்போது இது சுற்றிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே பேக் ஆகும். அப்புறமா இதை ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, ரோட் சைடு டங்குன்னு இருக்குது, இந்த ஹேண்டில் தான் இது எடுக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் இதை இப்படி வச்சு ஈஸியாக வெளில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம முழுசாக சிக்கனை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு ஹேண்டில் இருக்குது, இது வந்து நம்ம ஒயர் ரேக்கெல்லாம் இருக்குல்ல, ஒயர் ரேக்கில் நம்ம கேக்கெல்லாம் ரெடி பண்ண உடனே இந்த ஹேண்டில் வச்சு தான் எடுக்கணும், வெறும் கையில் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஹேண்டில் இப்படி உள்ளே வச்சு ஈஸியாக வெளியில் எடுத்துக்கலாம். இது என்னோடய தீபாவளி கிஃப்ட் ஒருவழியாக வந்துருச்சு, எனக்கு வந்து இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிஃப்ட்டு. நான் இது வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை என்கிட்ட கேட்டிருப்பேன், நான் திடீர்னு எனக்கு தீபாவளிக்கு வாங்கிட்டுருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நான் இந்த ஓவன் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூவும் போடுறேன். இது எனக்கு பேக்கிங்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும், எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சிக்கன் எல்லாமே நான் பண்ணி பார்த்துட்டு சிக்கன்லேருந்து டிக்கா எல்லாமே பண்ணிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம மைவது மைவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.